முதலில் ஓமாந்தூரார் காமராஜர் இந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு இருந்த உறவு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு அதிசயமான மனிதன் இருந்திருக்க மாட்டார். தலைவராக காமராஜர், அவருக்கு கீழே செயலாளராக சத்தியமூர்த்தி. ஓமாந்தூராருடைய நேர்மையையும் நாணயத்தையும் பார்த்து இவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வ பிறவிகள் இருந்திருக்கிறார். ஓமாந்தூரார் என்ன முடியவர்கள், எப்போது இப்படி ஒரு குரல் வந்ததோ இனி நான் இந்த அமைச்சராக இருக்க மாட்டேன் என்று. பதவியில் அமர்கிற போது தயக்கத்தோடு அமர்கிறார், பதவி விட்டு விலகுகிற போது மகிழ்ச்சியோடு விலகிறார். அந்த ராமன் கூட அப்படி இல்லை. இந்த நிமிடம் வரை அவர் மீது ஒரு குறை கூட எவனும் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று நினைத்தால்தான் அது புரியும்.